இந்த குடியுரிமை சட்டம் என்பது கடந்த 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் செய்யாத ஒன்று. 1955 இந்த சட்டம் வந்து, அதன் பிறகு 3 முறை திருத்தம் செய்யப்பட்டு 2016 இந்த சட்டம் நாடாளுமன்ற குழுவிலே அங்கே விவாதத்திற்கு முன்வரைவு விடப்பட்டு அப்பொழுது நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மத்தியிலே கொடுத்த வாக்குறுதி, வங்கதேசத்திலிருந்து, பாகிஸ்தானத்திலிருந்து, ஆப்கானிலே இருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய மசோதா, இதில் எந்த இடத்துலையும் இந்தியர்களை பற்றி பேசவே கிடையாது. அகதிகளாக வர்றவங்களுக்கு, துன்புறுத்தலுக்கு ஆளாகி வர்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி துன்புறுத்தலுக்கு ஆளாகி, இன்னைக்கு இலங்கையிலே துன்புறுத்தலுக்கு ஆளானாலும், பங்களாதேஷிலே, பாகிஸ்தானிலே, மலேசியாவிலே, எங்கே துன்புறுத்தலுக்கு இந்துக்கள் ஆளானாலும், நமக்கு இருக்கக்கூடிய தாய்நாடு இங்கே தான் வரணும், அவங்களுக்கு நாம தான் அடைக்கலம் கொடுக்கணும். இதை வந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் வேண்டுமென்றே இடதுசாரிகள், பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே இடதுசாரிகள் ஏதோ இங்கிருக்கிற முஸ்லீம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு விட்டது போல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்து, அதற்கு பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படக்கூடிய சில முஸ்லீம் அமைப்புகள், சில ஜிகாதி அமைப்புகள், மத அடிப்படைவாத அமைப்புகள் இன்னைக்கு ஏன் வந்து இவங்க இவ்வளோ வேகமாக எதிர்க்கிறாங்கன்னா, அந்த முஸ்லீம் ஓட்டு வங்கியை குறி வச்சு தான் இன்னைக்கு திமுக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல முஸ்லீம் மத சார்ந்த பெரியவர்கள், டெல்லி இமாம் சொல்லியிருக்காரு, இதனால இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முஸ்லீம் பெரியவர்கள் வெளியே வந்து பேச துவங்கி விட்டார்கள். திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? திமுக தொண்டன் ஏன் இதில் ஈடுபட வேண்டும்? வெறும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக திமுக மாணவர்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய வகையில், எல்லாம் தேர்வு நேரம், இப்போ கமலஹாசன் அதுக்கு துணை போகிறதா இருந்தது, ஆனால் என்னவோ தெரியல கமலஹாசன் திடீர்னு இப்போது விலகிட்டார். ஒருவர் கூட இந்த மசோதாவை முழுமையாக, இந்த சட்டத்தை படித்து பார்க்காமலேயே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எதிரானது என்று தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களின் மக்கள் தொகை குறைந்து வருகிறது, இதற்கு என்ன பொருள்? இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகி வருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இந்துக்களின் மக்கள் தொகை குறைந்து வருகிறது, எனவே இது நாளடைவில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை பெருக பெருக இந்துக்கள் சிறுபான்மையாகி விடுவார்கள், இஸ்லாமியர்களின் நாடாக இது மாறினாலும் மாறிவிடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குடியுரிமை இல்லை என்பதை தெல்ல தெளிவாக இந்த சட்டத்தில் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். 3 நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் என்று வரையறை செய்கிற போது, ஏன் இந்த 3 நாடுகளை மட்டும் தெரிவு செய்தீர்கள், தேர்வு செய்தீர்கள் என்று கேட்கிற கேள்விக்கு அவர்களின் விடை, இந்த 3 நாடுகளில் மட்டும்தான் ஸ்டேட் ரிலீஜியன் என்று அரச மதம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பங்களாதேஷ் இஸ்லாம், பாகிஸ்தானில் இஸ்லாம், ஆப்கானிஸ்தானில் இஸ்லாம் அரச மதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாடுகளில் தான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இரண்டாவது காரணம், இஸ்லாமியர்களின் நாடாக இருக்கிறது, அந்த நாட்டின் அரச மதமாக இஸ்லாம் இருக்கிறது, அங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யார் சிறுபான்மை? இந்து சிறுபான்மை, கிறிஸ்தவ சிறுபான்மை என்று 6 சிறுபான்மையை பட்டியலிடுகிற போது, முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் மதமே அரசமாக இருக்கிற நாட்டில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு வியாக்கியானத்தை தருகிறார் அமித்ஷா. என்ன காரணத்தினாலோ அடைக்கலம் புகுந்து இங்கே குடியேறிய மக்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் இதுவரையில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறை. ஒரு நாட்டிலிருந்து வெளியேறிய மக்கள் அல்லது நம் நாட்டுக்கு குடியேறிய மக்கள், அடைக்கலம் தேடி வந்த மக்கள், நாடற்றவர்களாக வாழ்கிற மக்கள், யாராய் இருந்தாலும் மனிதர்கள் என்கிற வரையறையின் அடிப்படையில் அவர்களை அனுசரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், குடியுரிமை வழங்க வேண்டும். இதுதான் உலக நாடுகள் அனைத்தும் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமான வழமையான நடைமுறை, மனிதாபிமான அடிப்படையில் உள்ள நடைமுறை. அந்த மனிதாபிமானம் இருந்ததால் தான் ஈழத்திலிருந்து வெளியேறிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட உலக நாடுகள் அனைத்திலும்
குடியுரிமை வழங்கி அவர்களை அரவணைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த மண்ணில் ஈழத்திலிருந்தும் 100,000 மேற்பட்டவர்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள். அங்கே மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இன ஒடுக்குமுறை, வன்முறை, வெறியாட்டம், இன படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. உலகம் அறிந்த உண்மை. ஆனால் அமித்ஷா கண்களுக்கு தெரியவில்லை, மோடியின் கண்களுக்கு தெரியவில்லை. ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு அவர் சொல்கிறார், நாங்கள் அங்கிருந்து பண்டா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழகத்திற்கு வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கிறோம், இந்த நாடு வழங்கியிருக்கிறது. அவர்கள் தாயகம் திரும்பிய இந்தியர்கள், அவர்கள் அகதிகளாக வரவில்லை, தாயகம் திரும்பியவர்களாக வருகிறார்கள். நேரடியாக அகதிகளாக வந்தவர்களுக்கு ஏன் இடமில்லை என்பதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அண்டை நாடுகள் என்கிற போது நேபாளை பற்றி சொல்லவில்லை, பூட்டானை பற்றி சொல்லவில்லை, இலங்கையை பற்றி பேசவில்லை. ஆக டார்கெட் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்களை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறது இந்த அரசு. எனவே இந்த சட்டம் மோர் கம்யூனல், மதவாதத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நாம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லுகிறோம். மோடி கும்பலுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. அவர்களின் மூளையில், அவர்களின் சிந்தனையில் ஆழமாக பதிந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம் சனாதன தர்மம் தான், மனு தர்மம் தான். அதைத்தான் இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். இந்த உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் இவர்களின் நடவடிக்கைகளை அனைத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹிட்லர் நியூரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறான். ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபிஆல இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு, எங்கள் இன உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்க பார்க்கல, மனித குலத்திற்கே எதிரானது இது. இந்திய ஒருமைப்பாட்டிற்கு, இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது இது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம், இந்து இந்தியா அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது. இப்ப என்ஆர்சிங்கிறது, இந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இதுல என்னன்னா, நீங்க இதை பதிவு, இப்ப இதை கணக்கெடுப்பான், இப்ப யார் யாரு குடியுரிமை இருக்குன்னு நீ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா, அதுக்கு சான்று காட்டு. இப்ப என் தம்பி கலைஞன் சொன்ன மாதிரி, எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்ப நான் எதை காட்டுறது? இட நீ தானடா கொடுத்த ரேஷன் கார்டு, நீ தானடா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம், நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தான். குடியுரிமை அற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிட முடியும். இப்ப இந்த முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்னேன் பாருங்க, தம்பிக்கு கார்த்தியோட பதிவு பண்ணா, அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டையை வச்சுதான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழ் காட்டணும். ஆனா டி என் சேசன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர விரும்புது, அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தாரு. அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிறத கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல உங்களுக்கு, அந்த தாள்ல உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர் இருக்கும். உள்ள போனீங்கன்னா இல்லைன்றான். நடந்துச்சு யாருக்கு என்ன இல்லை, நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 69 பேருக்கு தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டுரிமை இல்லைங்க, மக்கள் போராடுறாங்க, கேட்க காது இல்லைங்க. ஏன்? அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காலுகள் கிடையாது, கண்ணுண்டு, கண்ணீரே வராது, அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை, பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும், இதாண்டா அதிகாரம்ன்ற கண்டுகொள்ளல. இப்ப நம்ம போராடுறோம் என்ன கேட்டு வர, அமித்ஷா உடனே திருத்திட்டு வர, என்ஆர்சிக்கு பில் தேவையில்லை, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், இதை பற்றி ஒரு ஒரு தெளிவு மக்களுக்கு ரொம்ப 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 அவசியமாக வரணும்.
எங்கே சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ஆர்சிங்கிறது வந்து அஸ்ஸாமில் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். அஸ்ஸாம் பொதுமக்களுக்கு என்னாச்சுன்னா 30% எங்கள் பாப்புலேஷனில் பெங்காலிஸ் உள்ளே வந்துட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து. அந்த பெங்காலிஸ் உள்ளே வந்தனால எங்கள் கலாச்சாரம் எங்கள் சமூகம் இதெல்லாமே ஒடிஞ்சு போயிடும், நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அவங்க இந்த பயம் வந்து பொய்யான பயம் இல்லை. திருப்புரா இதே மாதிரி நடந்திருக்கு. திருப்புரா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மாணிக் சர்க்கார் இருந்தார் சிபிஎம் அவர். ஆனால் அவர் திருப்பூரி கிடையாது. திருப்புரா இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். ஆனால் அங்கே பங்களாதேஷ்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வந்து அவங்க தான் டாமினன்ட் பாப்புலேஷன் ஆயிட்டாங்க. திருப்புராவில் இருக்க ஒரிஜினல் மக்கள், அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் ரொம்ப சின்ன பாப்புலேஷனாக சுருங்கிட்டாங்க. இப்போ கூட அந்த என்ன பைத்தியக்கார மாதிரி அந்த சீஃப் மினிஸ்டர் பேசிகிட்டு இருப்பார்ல, மகாபாரத டைமில் இன்டர்நெட் இருந்தது அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் பாருங்கள். அவரும் ஒரு பங்காளி தான், அவர் ஒரு பெங்காலி, ஆனால் இப்போ திருப்புராவில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இந்த பயம் நார்த் ஈஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இருக்குது. தட் இஸ் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க, எங்களுக்கு எங்கே இடம் இருக்காதுன்ட்டு அந்த பயம் இருந்தது. ஸோ அஸ்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு இந்த வெளியிலேருந்து வந்த ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்புங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ பிஜேபி இதை யூஸ் பண்ணி அங்கே பங்களாதேஷ் அதிகமாக முஸ்லீம் தான் இருக்காங்க, முஸ்லீம் சொல்ல வந்துட்டாங்க, அவர் அப்படியே கம்யூனல் ட்விஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு என்ஆர்சின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பித்தாங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இருக்கிற எல்லாம் குடிமகனும் அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடணும், அந்த சிட்டிசன்ஷிப் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். உங்கள் பேர் அங்கே இல்லைன்னா நீங்கள் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்டுன்னு டிக்ளேர் ஆகிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு டிடென்ஷன் கேம்ப் இருக்குது, நாங்கள் அதில் உங்களை அடிச்சிடுவோம்ட்டு அத்தான் பேச்சு இதில். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா, இதில் சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, என்டையர் எக்ஸசைஸ் 1600 crore போட்டு ஒரு கம்ப்ளீட் மக்களை விசாரித்து 19 lakh பேர் மீதி ஆயிட்டாங்க. 19 lakh பேருக்கு லிஸ்ட்டில் பேர் வரல. அந்த 19 lakh பேரில் பார்த்தீங்கன்னா 13 lakh பேர் பெங்காலி ஹிந்துஸாக இருக்காங்க, முஸ்லீம்ஸ் ஒரு 5-6 lakh பேர் இருந்தாங்க. இது ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு பிஜேபிக்கு. இந்த சிக்கல்ந்து எப்படியே வெளியே ஒன்று, 19 lakh பேர் வந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. ஏன்னா 1.5 crore மக்கள் வந்து பெங்காலி வந்துட்டாங்க உள்ளன்ட்டு அந்த ஒரு பேச்சு. இப்போ உள்ளே வரவங்க என்னன்னா, அவன் பர்ஃபெக்டாக பண்ணுவான். எவனோ ஒருத்தன் ஒரு நாட்டுக்குள்ளே போகிறப்போ, இப்போ இங்கேருந்து கனடா போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, இல்லீகலாக போகிறாங்கன்னா பர்ஃபெக்டாக விஷயத்த பண்ணுவாங்க. அந்த பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் பேப்பர்ஸ் பர்ஃபெக்டாக ஃபோர்ஜரி பண்ணுவான். அதே மாதிரி பொய் சொன்னவன் நல்லா பணத்தை கொடுத்து ஃபோர்ஜரி பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆக்கி சீல் வாங்கிட்டான். இந்தியாவில் இருக்கிறவன் கேஷுவலாக இருந்து மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த டிட்டென்ஷன் சென்டரில் நிறையா பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஃபாதர் பேர் வந்து இம்தியாஸ் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல இமாஸ் அப்படி ஒரு சின்ன திருத்தத்தினால உள்ளே போட்டிருக்காங்க. ஒருத்தர் சுப்ரதோ சேனுன்ட்டு ஒருத்தர் யங் பர்சன், அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே இருக்காங்க, பையன் உள்ளே இருக்கான் டிட்டென்ஷன் சென்டரில். அவனுக்கு வந்து பேப்பர்ஸ் காட்ட முடியாமல் 2.5 months உள்ளே போன டிடென்ஷன் சென்டர் போட்டோடனே மனுஷன் செத்து போயிட்டான், நல்லா இருந்த ஆள். ஸோ இப்போ டிடென்ஷன் சென்டர்ஸில் நிறையா கூத்து நடக்குது, ஏகப்பட்ட பேர் சாவுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் இந்த சிஏபின்ட்டு ஒரு பில்லு அமித்ஷா கொண்டு வந்த உடனே அஸ்ஸாம் ஏன் கொந்தளிச்சிருக்குன்னா, சிஏபி பில் வந்து யார் யார் உள்ளே வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. ஒரே ஒரு டீல் என்னன்னா, நீ முஸ்லீம் இருக்கக்கூடாது. அந்த இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும், யாரும் உள்ளே வரணும்னு நினச்சான்னா அப்புறம் ஹிந்து பேர் வச்சுட்டு வந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ இது நம்ம நாட்டில் நம்ம அனைத்து மக்களும் நம்ம என்ன கொந்தளிக்கணும்? என்ஆர்சி பில்லை நம்ம ஏன் கவனித்து பார்க்கணும்? என்ஆர்சி ஏன் பில்லே தேவையில்லை? அதுக்கு இன்றைக்கி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எங்கே வேணால் ஆரம்பிச்சிடலாம், பில்லே தேவையில்லை. வெரிஃபை பண்ணுறேங்குவான் தமிழ்நாட்டில், இப்போ வெரிஃபை பண்ணுறான் வச்சுக்கோங்க, நீ சிட்டிசனாக இல்லையா நீ ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீ சிட்டிசனாக இல்லையா ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது என்ன சொல்லுவானா, ஃபஸ்ட்டு யார் யார் வெளியிலேருந்து தீவிரவாதிங்க உள்ளே வந்திருக்காங்க அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் இந்த எக்ஸசைஸ் கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது வந்து நான் ஹிந்துவா முஸ்லீமான்ட்டு இந்த பில் பிரகாரம். சரி, அப்போது நான் முஸ்லீமாக இருந்தேன்னா நான் ப்ரூவ் பண்ணோம் நான் இந்தியனாக இல்லையான்ட்டு, நான் வெளிநாட்டிலேருந்து வரல இல்லைன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன், நான் என்னவே வந்து ஹிந்துவா முஸ்லீமாக ப்ரூவ் பண்ணுறதே பெரிய சிக்கலாக போகுது. நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நின்று என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுக்கறது, லைனில் நின்று அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது எந்த வாய்ப்புமே இல்லை. என்னோடய லைசன்ஸில் வேற நம் பேர் இருக்குது, எஃப்ஐஆரில் போட்டது வேறு பேர் இருக்குது, பர்த் டேட்டு ஒரு இடத்துல மாறிடுச்சுன்னா, சன் ஆஃப் ஒரு இடத்துல மாறிடுச்சுன்னா நிராகரிச்சிடலாம், பவர் அவங்க கையில் போயிடுது.
டிடென்ஷன் சென்டரில் என்ன போட்டுடலாம். இது ஏன் பண்ணுறாரு அமித்ஷா மோடி? இது ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க? நாடு முழுக்க இப்போ காஷ்மீரை வந்து பின்தங்கிய ஒரு நாடாக ஆக்கிட்டாங்க. இன்டர்நெட்டில் அங்கே பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல்ஸ் போக முடியல, ஸ்கூல் இன்னி வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்குது, கம்ப்ளீட் பாப்புலேஷன் வந்து பின் எங்கேயோ போயிடுச்சு, டார்க் ஏஜஸ்க்கு போயிடுச்சு. திரும்ப அவங்க என்றைக்கு ரிக்கவர் ஆகிறது, என்றைக்கு வர்றது வாய்ப்பே இல்லாத ஓப்பனாக சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தாங்கிட்டு இருக்கோம். அசாமில் இதே நிலைமை நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கிற யார் யார் பொலிட்டிக்கல் டிசைன் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் உள்ள ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க. இப்போ 2000 பேருக்குள்ளே ஜெயிலில் அமிச்சிட்டாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறம். சுட்டு கொலவும் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேர், 6 பேர், 7 பேர், 10 பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே. இப்போ டெல்லியிலையும் அதான் நடந்துட்டுருக்கு, மேகாலயாவில் நடந்துட்டுருக்கு, மணிப்பூரில் நடந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட இடத்துல மக்கள் கொந்துச்சுட்டு வெளியே வராங்க. சிஏபி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிஏபி என்ஆர்சியோட கிளப் பண்ணி தான் நீங்கள் பார்த்தாகணும். என்ஆர்சி இஸ் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப். யார் வேணால் நீ குடிமகன்ட்டு நிரூபின்னு சொல்ல போகிறாங்க. உங்களால் நிரூபிக்கலனா டிடென்ஷன் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த டிடென்ஷன் சென்டர்லாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்காக லேபர் வேணும். இந்த லேபர் சப்ளை இங்கிருந்து பண்ண போகிறாங்க. பொருளாதாரத்து மேலே ஒரு கண்ட்ரோல் வேணும். மக்கள்கிட்ட பணத்தை எடுக்கணும். டிமானிட்டைசேஷனில் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சேவிங்ஸ் சாரி பேங்க் சொல்லிட்டு பணத்தெல்லாம் பேங்க்கில் போட வச்சு ஏகப்பட்ட அட்டிலையும் பண்ணாங்க. 20%, 30% கமிஷன் சம்பாரிச்சாங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். கோல்டு வாங்க வச்சாங்க நிறைய பேர், நிறைய பேர் கோல்டு வாங்கினாங்க. இப்போ இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்துருச்சுன்னா நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் இந்தியன் சிட்டிசன்ட்டு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடந்தாகணும், இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அங்கே ஊழல் கண்டிப்பாக நடக்க போகுது, மிரட்ட போகிறாங்க, மக்களை தொந்தரவு பண்ண போகிறாங்க, நாட்டோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக கெட்டு போக போகுது. ஆல்ரெடி கெட்டு போயிருக்கு, இந்த பொருளாதாரத்தை பற்றி பேச்சு கிடையாது. பிராமின் பனியா ஒரு ஜுண்டா ஜாயின் ஆயிடுச்சு. பிராமின்ஸ் அண்ட் பனியாஸ் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு யார் மேலேயும் இந்த பிராமின், நான் ஒரு பனியா கம்யூனிட்டியில் நானே வந்திருக்கேன், எங்கள் கம்யூனிட்டிலாம் யாருக்கு மேலேயும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். இந்த கம்யூனிட்டியோட ஒரு ட்ரேட் என்ன இருக்குன்னா அடுத்தவங்களை எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொச்சையாக தான் பார்ப்போம். பணக்காரங்கிட்ட விட்டிங்கன்னா அவனோட மூத்திரம் கூட வேற கலரில் வரணும்னு சொல்லுவான். அந்த வேறுபாடு ஜாதி கூட கிளப் பண்ணி வெறித்தனமாக இப்போ வரப்போகுது, வெறித்தனமாக வரப்போகுது. கார்ப்பரேட்டுக்காக பூந்து விளையாண்டுட்டு இருக்கு பிஜேபி. ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரி மேலே கொண்டு வராங்க. ஜாமியா மிலியா இஸ்லாமியா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள காலேஜ்குள்ளே பூந்து அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க. டியர் கேஸ் ஷெல் விட்டுட்டு இருக்காங்க. கொலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில். இது சும்மா பாரத் மாதா கி ஜெய்ங்கிற ஒரு ஸ்லோகன் சொல்லி நீங்கள் நாட்டுக்கு உங்கள் நாட்டு பற்றை காட்ட முடியாது. ஆர்மியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கலில் ரொம்ப தெளிவாக ஆர்மி சோல்ஜர் சியாச்சின்ல இருக்கிற சோல்ஜர் சொல்லிகிட்டு இருக்காங்க, 68% சோல்ஜர்ஸ்க்கு ஸ்னோ கிளாஸஸ் இல்லை. ரொம்ப முக்கியம் அங்கே ஸ்னோ கிளாஸஸ். பூட்ஸ் இல்லை, குட் ஃபுட் இல்லை. 82% அவனுக்கு என்ன கேலரி தேவைப்படுதோ 82% டெஃபிசிட் இருக்குது ஃபுட்டில். ஆர்மி பிரச்சனை இல்லை, போலீஸ் ஃபோர்ஸ் டம்பில், விவசாய மக்கள் குப்பையில், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 8 லட்சம் ஃபீஸ் ஐஐடி இது, ஐஐஎம்து 16 லட்சம் பண்ணிட்டாங்க. மெகா ஃபீஸ் போயிடுச்சு எங்கேயோ. ஹையர் எஜுகேஷன் ஆக்சசபிளே இல்லை இப்போது. லோவர் எஜுகேஷனில் இதுவும் ஆக்சசபிள் இல்லை. விவசாயம் மக்கள் பக்கம் எதுவுமே கருணையை காட்ட மாட்டேங்கிறாங்க, கண் திறந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த மூலிக்கு நாங்கள்லாம் தலித் மக்கள் நொறுக்கப்படுறாங்க, முஸ்லிம்ஸ் சொல்லவே தேவையில்லை, பெண்கள் அதுக்கு மேலே. அன்றான பிரச்சனையை நம்ம பார்க்குறதா நாட்டில், இல்லை தினைக்கும் நம்ம மேலே திணிக்கிற ஒரு 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 தேவையில்லாத பிரச்சனையை நம்ம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதா. ஸோ இந்த என்ஆர்சி ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது மக்கள் வந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிர்த்து எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை, இது அனைத்து இந்தியனுக்கு எதிர்த்து. இது முஸ்லிம்ஸ் ஒரு ஃபேக்கேட். நான் முஸ்லிம்ஸை வந்து ஹேட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எதிர்த்து பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது நீங்கள் நம்பினீங்கன்னா அதோட பெரிய முட்டாளே கிடையாது, முட்டாளே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து இதை ரொம்ப கவனிச்சு பாருங்கள். என்ஆர்சி வந்துருச்சுன்னா டிமானிட்டைசேஷனோட 10 மடங்கு டிசாஸ்டர் நடக்கப்போகுது. டிமானிட்டைசேஷனில் பொருளாதாரம் ரொம்ப பின்னாடி போச்சு, இது ரொம்ப சிக்கலில் விட போகுது, ரொம்ப சிக்கலில் விட போகுது. நன்றி.